காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த பழவேலி என்னும் பகுதியில் எரிந்த நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் கிடப்பதை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கண்டனர். உடலை கைப்பற்றிய செங்கல்பட்டு தாலுகா போலீசார் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது சுமார் 20 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலமாக இருக்கலாம் எனவும் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அந்த பெண் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், கொலையாளிகள் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது இதுவரை உறுதியாகவில்லை என்றாலும் கேரளாவில் கடந்த மார்ச் மாதம் மாயமான கல்லூரி மாணவியின் அடையாளங்களோடு ஒத்துப்போவதால் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த ஜேஸ்னா மரியா ஜேன் கேரளாவில் தனியார் கல்லூரியில் 2nd ஆண்டு படித்து வந்தவர். இவர் மார்ச் 22 மாயமானார். இதுகுறித்து பத்தனம்திட்டா போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த 50 நாட்களாக மாயமான ஜேஸ்னாவை தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தால் காணாமல் போன கல்லூரி மாணவி ஜேஸ்னா பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என கேரள அரசு அறிவிப்பு விடுத்திருந்தது. இவரது புகைப்படங்கள் ஏற்கனவே தமிழக போலீசாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. அந்த புகைப்படங்களில் பற்களில் கிளிப் மாட்டியிருப்பது போன்று எரிந்த சடலத்தின் பற்களிலும் கிளிப் உள்ளது. மேலும் ஜேஸ்னாவின் வயது, உயரம், எடை மற்றும் குறிப்பிட்ட சில அடையாளங்கள் ஒன்று போல காணப்படுவதால் சந்தேகம் வலுத்துள்ளது. இந்த நிலையில் கேரள மாநில காவல்துறைக்கு இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பத்தினம் திட்டா போலீசார் செங்கல்பட்டு விரைந்துள்ளனர்.